என்னை திருமணம் செய்வதாக கூறி ஒருவர் கற்பழித்தார் தற்போது திருமணம் செய்ய மறுக்கிறார் அவர் மீது போலீசில் புகார் கொடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர் திடீரென தன் உடலில் மண்ணெண்ணியை ஊற்றி தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டார் உடல் கருகிய அவர் அலறி துடித்தார் அதையடுத்து போலீசார் ஓடிச்சென்று தீயை அணைத்து பெண்ணை மீட்டு சிகிச்சைக்காக கான்பூர் ஆஸ்பத்திரியிலும் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது எனினும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக அந்த பெண் இறந்துவிட்டார் இது குறித்து உயர் போலீஸ் அதிகாரி விசாரணை நடத்தினார்கள் பலியான இளம்பெண் லக்னோ அருகே உள்ள அசன்கஞ்ச் கோட்வாரி என்ற பகுதியை சேர்ந்தவர் என்றும் இந்த வாலிபர் மீது போலீசில் புகார் கொடுத்தும் அந்த வாலிபர் கோர்ட்டில் முன்ஜாமீன் வாங்கியுள்ளார் என்றும் இதனால் விரக்தியடைந்த அந்த இளம்பெண் தீக்குளித்து இருக்கலாம் எனவும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி